அன்பிற்குரியவர்களே இலங்கையிலே கடந்த சில மாதங்களாக இனவாதம் மீண்டும் தலை தூக்கியிருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம் இந்த முறை இந்த இனவாதம் சிங்கள மக்களை சார்ந்த ஒரு சில அடிப்படைவாதிகளை தாண்டி தமிழ் மக்கள் மத்தியிலே குறிப்பாக சிவசேனா அமைப்பின் ஒரு இந்துத்துவா சிந்தனையை அடிப்படையாக கொண்ட ஒரு இந்து அல்லது தமிழ் மக்களை சார்ந்த ஒரு சில அடிப்படைவாதிகளால் எழுப்பப்படுகின்ற ஒரு இந்துத்துவா தமிழ் இனவாதமாக தற்போது அரங்கேற்றப்பட்டு பற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கடந்த ஏப்ரல் மாதத்திலே திருகோணமலையில் திருகோணமலை மாவட்டத்திலே திருக்கோணமலையிலே ஸ்ரீ சண்முக இந்து மகளிர் கல்லூரியில் ஹபாயா சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது முஸ்லிம் ஆசிரியைகள் அபாயாவை அணிந்து பாடசாலைக்கு வரக்கூடாது அது ஒரு அழகிய சீருடை கிடையாது ஒரு ஆடை சம்பந்தப்பட்ட ஒழுக்கக்கோவைக்கு கோவைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று அடிப்படையற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து முஸ்லிம்களுடைய முஸ்லிம் பெண்களுடைய அபாயா கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்திலே ஒரு இனவாத கருத்தை முன்வைத்து பாடசாலை மட்டங்களில் அதை கொண்டு செல்கிறார்கள் இதற்கு முன்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இறுதி கால கட்டத்தில் முஸ்லிம் மாணவிகள் பாடசாலைகளுக்கு வரும்போது இஸ்லாமிய சீருடையுடன் இஸ்லாம் அங்கீகரித்த அந்த அழகான ஹிஜாப் முறையை பேணிய அப்பாடசாலை உடைகளுடன் முகத்தை மறைப்பதை கூறவில்லை முகத்தை மறைக்காது அழகிய முறையில் ஹிமார் அணிந்து ஹிஜாப் அணிந்து வரக்கூடிய முஸ்லிம் மகளிர்களை அவர்கள் பாடசாலைக்கு வருவதை தடுக்கக்கூடிய அதற்கு பிரச்சனைகளை எழுப்பக்கூடிய சில சம்பவங்களும் பதிவாகியிருந்தன இந்த மாதிரி ஹிந்துத்துவா சிந்தனையை கொண்ட ஒரு சிலர் எழும்பி இது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள் அதற்கு பிறகு மே மாதத்திலே பசுவதைக்கு எதிராக ஒரு போராட்டம் யாழ்ப்பாணத்திலே சாவக்கச்சேரியிலே நடைபெற்றது அந்த மரவன் புல புலவு சச்சிதானந்தம் அவர்களுடைய தலைமையிலே பசுவதைக்கு எதிராக ஒரு போராட்டம் என்று யாழ்ப்பாணத்திலே அறிவித்தார்கள் அப்படி யாழ்ப்பாணத்திலே அறிவித்த அந்த நபர் என்ன சொன்னார் முஸ்லிம்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்களே கிடையாது உங்களுடைய நாடுகளுக்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்று கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அறிவித்தார்கள் அதற்கு பிறகு இந்த பசுவதை போராட்டம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் பலவிதமான முயற்சிகளை அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு சிவசேனாவுடைய இந்துத்துவ அமைப்பு இந்துத்துவா என்று சொன்னால் முஸ்லிம்களாக நீங்கள் வாழலாம் முஸ்லிம் பிரதேசங்கள்ல ஆனால் இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க நீங்கள் கோயில்களுக்கும் வர வேண்டும் பொட்டு வைக்க வேண்டும் பூ வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாவையும் வணங்கிக் கொள்ளுங்கள் ராமனையும் வணங்க வேண்டும் ராமன் உங்களை வணங்குவதற்கு நீங்கள் கோயிலுக்கு வந்தா சிவனை வணங்குங்கள் ராமனை வணங்குங்கள் இது போன்று அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் நாங்களும் பங்கு பெற வேண்டும் வணக்கங்கள் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொள்கை முஸ்லிமா இருக்கிறத விரும்புவாங்க ஆனா முஸ்லிம் அல்லாதவன் போல நீங்க நடக்கிறதுக்கு நீங்க தயங்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு கொள்கை தான் இந்துத்துவ கொள்கை இந்த கொள்கை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் இந்த பிரச்சனையை கலப்புறாங்க வாரத்தில் என்ன நடந்துச்சு அக்கறை பட்டுல முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லிம்கள் சிலர் தாக்கப்படுகிறார்கள் அவ்வாறு தாக்கியவர்கள் என்ன சொல்லி தாக்குறாங்க முஸ்லிம்கள் தங்களுக்கு சொந்தமான சில காணிகளை பார்ப்பதற்காக செல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் முஸ்லிம்கள் தமிழர்களுடைய காணிகளை அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தமிழர்களை நீங்கள் அட அடக்குமுறை செய்கிறீர்கள் உங்களுடைய காணிகள் உங்களுக்கு கிடையாது இது எங்களுடைய காணி என்று சொல்லி வயோதிபர்களை தாக்கக்கூடிய மிளச்சத்தனமான ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் அதில் குறிப்பாக ஆலையடி வேம்பு பிரதேச சபை தவிசாளர் பேரின்பராசா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் தலைமை தாங்கி நடத்துகிறார் அது தாக்குதலை பாருங்க பிரதேச சபை தவிசாளரே செயலாளரே இந்த விஷயங்களில் களமிறங்கி வேலை செய்கிற அளவுக்கு போகுதுடா எப்படி ரீதியான அதிகார மட்டங்கள்ல இந்த துவேசம் எப்படி வேரூன்றி கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்ப இவரை வந்து இப்ப கைது செஞ்சுட்டாங்க அக்கறை பற்றி நீதவான் நீதிமன்றத்தில் இவரை வந்து கைது செஞ்சு ஆஜராக்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை போட்டாங்க என்ன சொல்ல முஸ்லீம்களுக்கு எதிராக கணக்கச்சிதமாக இந்துத்துவ சிந்தனைகள் உடான ஒரு பிடித்து அலையக்கூடியவர்கள் இந்த தாக்குதலை நடத்துறாங்க இது எல்லாத்தையும் விட மேல முகன் உள்ள எல்லாளன் என்ற பேரில் இன்னும் சில இந்துத்துவாவை சேர்ந்தவர்கள் அடிப்படைவாதிகள் இனவாதிகள் வேறு வேறு சில பேர்களில் குர்வான் வசனங்களை பச்சையாக கொச்சைப்படுத்தி என்ன செய்கிறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்க இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் ஐபி ஐபிஎட்ரெஸ் பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு குர்வான் வசனமோ ரஹீம் என்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்று அர்த்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புனிதமான அர்த்தத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக அளவற்ற ஒரு தூசணமான வார்த்தை நிகரற்ற ஒரு தூசணமான வார்த்தை அல்லாட பேருக்கு முன்னாடி ஒரு தூசணமான வார்த்தை என்ற அவனின் பெயரால் இப்படி கொச்சைப்படுத்தி குரான் வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டி எடுத்து காட்டி வசனங்களுக்கு இடையிலே அம்மணம் தூசணம் அவர்களை பதிவு செய்து பல முகநூல் பக்கங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அல்லா விஷயத்திலே மிகவும் நேசம் கொண்டவர்கள் ஹுப்பன் முஸ்லீம்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பார்கள் அல்லாவை இதுபோன்று விமர்சிக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பச்சையாக இதுபோன்று கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறார்கள் இதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் யாராவது ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு செயற்பாட்டில் இறங்கினா உடனடியாக முஸ்லிம்கள் இனவாதத்தை பரப்புகிறார்கள் முஸ்லிம்கள் அடிப்படைவாதிகள் முஸ்லிம்கள் வந்து தீவிரவாதிகள் என்று முஸ்லிம்களை அடக்குமுறை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் உளவுத்துறை பாதுகாப்பு அமைச்சு எல்லாம் உடனே வருவாங்க வந்து உடனே இவங்களை ஏதாவது பண்ணணும் வேண்டுவாங்க இப்ப தமிழர்கள் இந்த விஷயத்துல களமிறங்க இதில் பின்னணியில் உள்ளவர்கள் யார் இந்த வலையமைப்பில் யார் இயக்கப்படுகிறார்கள் யார் இதை இயக்குகிறார்கள் என்பதை இலங்கை புலனாய்வுத்துறை அரசாங்கம் கண்டிப்பாக ஆய்வு செய்து உரியவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்னும் இது போன்ற கட்டத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை தாக்கிக் கொண்டு முஸ்லிம்களை இரையாக்கி கொண்டு பழிவாங்குவதற்காக வருகின்ற நேரத்தில் நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில விளம்பரம் இல்லாதவர்கள் முகவரி அற்றவர்கள் தவ்ஜமா தடை செய்யணும் பிறை விவகாரத்தில் ஜமாத் கடும் போக்கை கையாளுகிறது உடனே இவர்களை தடை செய்யணும் கூட பதிவு செய்ய விருப்பம் ஏன் தெரியுமா அட்ரஸ் இல்லாதவனுக்கு எடுத்து கொடுத்துடக் கூடாது அப்ப என்ன சொல்றாங்க இவங்க வந்து பதிவு செய்யணும் என்று தன்னுடைய அமைப்பு பதிவு செஞ்சிருக்குதோ இல்லையோ அதை தேடி பார்க்கணும் முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரிகை மாநாடு என்ற பெயர்ல ஜமாத்தை தடை செய்யணும் எஸ்எல்டி தடை செய்யணும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களோட அமைப்பு பதிவு செஞ்சிருக்கதோ இல்லையோ தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மலைக்கு முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது போன்றவர்களை நாங்கள் அலட்சியம் செய்து விடுகிறோம் கண்டு கொள்வதில்லை ஆனால் ரொம்ப ஓவரா போனா எறும்பு கடிய கூட எறும்பு கடின்னு விட்டு விட இயலாது அது கூட வலிக்க செய்யும் வலிக்கிற மாதிரி வந்துச்சுண்டா அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த பதிலடி சரியா வந்து விழும் ஜம்மியத்துலமாக பஞ்சாயத்துக்கு இழுக்கிற மாதிரி பெரிய பள்ளிய பஞ்சாயத்துக்கு இழுக்கிற மாதிரி அவர்களை பஞ்சாயத்துக்கு இழுக்கிற மாதிரி தௌஹே ஜமாத்தை இழுக்க முடியாது தௌஹே ஜமாத்தை பொறுத்தளவுல ஒரு காரியத்தில் களமிறங்கினா முடிவு கண்டுட்டு தான் அடுத்த காலை வைப்போம் அடுத்த இடத்த திரும்பி வருவோம் எனவே நம்மளை வந்து தடை செய்யணும் என்று இதை விட கொம்பு எல்லாம் சொன்னாங்க இந்த நாட்டில் புதுபல சேனா அறிவித்தார்கள் சிங்கள ராவை அறிவித்தார்கள் ராவணா பலக்காய் அறிவித்தார்கள் பலரும் அறிவித்தார்கள் அவங்க இந்த சவால்களுக்கெல்லாம் அசையாத நாங்கள் இந்த அட்ரஸ் இல்லாதவங்க முளைச்சி சொன்ன உடனே அம்மா பயந்துட்டோம் இனிமேல் பிறைய அறிவிக்க மாட்டோம் மன்னிச்சிருங்க அறிவிச்சதெல்லாம் வாபஸ் வாங்க வேண்டும் ஓடுவோமா அது வேற ஆட்கள் கிட்ட வச்சுக்கொள்ளணும் இந்த அறிவிப்பை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இது போன்ற சிலவங்களை முளையில கிள்ளி அறிக்கிறது கிள்ளி அறிகிறது தான் ஆரோக்கியமானதும் கூட என்றாலும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதுக்காக வேண்டி சிலரை விட்டு வைத்திருக்கிறோம் ஜனநாயக ரீதியான பதிலடிகளுக்கு தயாராகத்தான் இந்த அறிவிப்புகளை அறிவிக்கக்கூடியவர்கள் வெளியிட வேண்டும் என்பதை பதிவு செய்து கொண்டு இறுதியாக எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்ல இந்த மார்க்கத்துக்கு தரக்கூடிய வெட்டி என தெரியுமா யுரீ தூன ஐ யுத்து அவர்கள் தங்களுடைய நாவுகளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அனைத்து விட நினைக்கிறார்கள் காஃபிர்கள் வெறுத்த போதும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடவே மாட்டான் என்று அல்லாஹாலா வாக்குறுதி அளிச்சிருக்கிறான் நாங்கள் தௌவிதமாக சொல்லக்கூடியது இயக்கம் சார்ந்த கொள்கை அல்ல குருவானின் வகி நபியின் வகி குர்வானும் நபியும் சொன்ன வகியை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய கூட்டம் என்பதனால் இது அல்லாவுடைய மார்க்கம் இதை எந்த சிம்ம கொம்பனாலும் அனைத்து விட முடியாது என்பதை ஆணித்தரமாக உறுதியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம் அனைவருடைய பணிகளையும் புரிந்து கொள்வானாக வாக்ருதாவான